வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 3 மொபைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 மொபைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவோவில் ஒரு மொபைல், ஐக்யூவில் ஒரு மொபைல், போக்கோவில் ஒரு மொபைல். ஸோ அதே சேம் பிராண்டில் அதை விட பெட்டரான சாய்ஸோட ஸோ ஒரு 3 மொபைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ எதனால் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 17,000 நீங்கள் இந்த மொபைல் வாங்குறதுக்கு பதில் ஒரு 22,000 இதை விட பெட்டரான சாய்ஸ், பல மடங்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்டு லுக் வைஸ் டிஸ்பிளே வைஸ் எல்லாத்துலேயுமே ஒரு தரமான மொபைலாக வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த விவோ T2 5G மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 64 MP OIS கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட 6GB ரேம், 128GB வேரியன் பார்த்தீங்கன்னா 19,000 ப்ரைஸ் டேக் போட்டிருக்காங்க. 19,000 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்தே கிடையாதுங்க. 19,000 கொடுத்து தயவு செய்து இந்த மொபைலில் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை விட பெட்டரான சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விவோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைனில் விவோவில் டி சீரீஸ் தற்சமயத்தில் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் 8GB ரேம், 128GB வரையும் பார்த்தீங்கன்னா 21,000 போடுறாங்க. இப்போ கார்டு ஆஃபர் 1,000 ரூபா மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த 1,000 ரூபா போக உங்களால் 20,000 வாங்கலாம். கார்டு ஆஃபர் இல்லைன்னா உங்களுக்கு 21,000 தான் தற்சமயத்துக்கு இதோட நிலைமை. ஸோ இந்த 21,000 இந்த மொபைல் வந்து 8GB ரேம், 128GB வரையும் டோட்டலி வேஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச், இது வந்து ஒரு பழைய காலத்து ஃபேஷன் மாதிரி அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த மொபைல் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக ஸ்னாப் ட்ராகன் 695 அப்படிங்கிற 5G சிப் செட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சிப் செட்டு தான். ஸோ இதை விட பெட்டரான சாய்ஸஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும்போது இது தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்ததாக 44W சார்ஜர் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 66W சார்ஜரே உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த 44W சார்ஜரும் ஒரு டிராபேக்கு. ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 இருக்குது. ஸோ அதை தவிர வேறு எதுவும் நல்ல விஷயங்கள் கிடையாது. ஒருவேளை இந்த T2 5G மொபைல் எப்போ நீங்கள் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15,000 இல்லை 16,000 6GB ரேம், 128GB வேரியன்ட் அவைலபிளாக இருந்தால் தாராளமாக வாங்கலாம். ஸோ 18,000 19,000 20,000 போட்டு இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, POCO X5 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 128GB வேரியன்ட், தற்சமயத்துக்கு கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு 17,000 அவைலபிளாக இருக்கு. அதிலே வந்து 128GB வேரியன்ட், சாரி இதில் 8 128 காணும், அதுக்கு பதில் 8 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 19,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 8GB ரேம், 256GB 19,000 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த 6GB ரேம், 128GB வேரியன்ட், 17,000 ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விட ஒரு 1,000 ரூபா கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15,000 இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். 17,000 இதை விட பெட்டரான சாய்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தற்சமயத்துக்கு கிடையாது. இருந்தாலும் இதை விட கொஞ்சம் காசு அதிகமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. ஸோ எதனால் வேண்டாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 695 அப்படிங்கிற 5G சிப் செட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து வேண்டாம்னு சொல்லுவேன். இன்னொன்று 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 12 தான் இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க. தற்சமயத்தை எல்லாமே ஆண்ட்ராய்டு 13 போட்டு லான்ச் பண்ணுறாங்க. இவங்க இன்னும் ஆண்ட்ராய்டு 12 தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வேண்டாம். ஸோ 17,000 நீங்கள் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குமே தவிர ஒரு திருப்திகரமான ஒரு மொபைலாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்ததாக மூணாவது மொபைல் பார்த்தீங்கன்னா, iqoo Z7 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 17,000 அப்படின்னு போட்டாங்க, அதே 17,500 அப்படின்னு போட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா 18,000 மாற்றினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 19,000 கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ 19,000 6GB ரேம், 128GB வேரியன்ட் இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 64 MP OIS கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ அதோட உங்களுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 920 அப்படிங்கிற ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சிப் செட் தான். அதே 44W சார்ஜர் கொடுக்குறாங்க. விவோ T2 என்ன இருக்கும் அப்படியே டிட்டோ, சேம் ரெண்டு மொபைலுமே ஒன்று தான், HSL ஒன்று தான். நேம் மட்டும் மாற்றிருக்காங்க, சிப் செட் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்தாலும் உங்களுக்கு யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அந்தளவு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ தற்சமயத்துக்கு இது புதிய மொபைலாக இருந்தாலும் கரண்ட்லி அன்அவைலபிள்னு போட்டிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த iqoo விவோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஸோ விவோவில் T2 மொபைல் சேல்ஸ் ஆகிற வரைக்கும் இவங்க அப்படி தான் போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் சேல்ஸ் ஆனவுடனே இதை திரும்ப
ப்ரைஸ் ட்ராப் பண்ணி திரும்ப கொண்டு வருவாங்க. ஸோ எது எப்படியோ இப்போ சொன்ன அந்த மூணு மொபைலுமே வந்து வாங்குறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை விட சூப்பரான பெஸ்டான மொபைல்ஸ் ஒரு த்ரீ மொபைல்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பரான சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,000 உங்களுக்கு iqoo அண்டு விவோ ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னா இந்த iqoo நியோ 6 மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த iqoo நியோ 6ல உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசஸரோட அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. 25,000 உண்மையிலே வந்து ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னெல்லாம் இதில் 25,000 உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 அப்படிங்கிற சிப்செட் போட்டு எந்த விதமான கார்டுமே இல்லாமலே 25,000 விவோவோடைய iqoo மொபைல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா பஞ்சோலில் உங்களுக்கு கேமரா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 80W சார்ஜிங் சப்போர்ட்டோடு கொடுக்குறாங்க. 120Hz சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேவோட ஒரு தரமான ஒரு கேமிங் மொபைலாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ விவோ அண்டு iqoo ரெண்டு மொபைல் T2 அண்டு Z7 இந்த ரெண்டு மொபைல் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் iqoo நியோ 6 5G மொபைலை நீங்கள் வாங்கினீங்கன்னா பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட் எனக்கு போக்கோவில் தான் ஒரு நல்ல மொபைலாக வேணும்னு நினச்சிங்கன்னா போக்கோவில் F5 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் போக்கோ F4 மொபைல் ஒரு நல்ல சாய்ஸ் தான். அந்த போக்கோ F4 மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB வேரியன்ட் உங்களுக்கு 24,000 அவைலபிளாக இருக்குது. 24,000 சொல்கிறான் பட் இங்கே டிஸ்பிளேல பார்த்தா 26,000 இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 24,000 அவைலபிளாக இருக்கும். ஸோ என்ன கார்டு ஆஃபர் அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். 6GB ரேம் 128GB வேரியன்ட் தற்சமயத்துக்கு 36,000 அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அப்போ HDFC கார்டு யூஸ் பண்ணுங்க அண்டு அனதர் பேங்க் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ SBI கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ SBI கார்டு அண்டு HDFC கார்டு இந்த ரெண்டு கார்டில் நீங்கள் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் அது டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ அதாவது ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலே போதும் ஒரு 2,000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த 26,000 இருக்கிற இந்த 6GB ரேம் 128GB வேரியன்ட் போக்கோ F4 5G மொபைல் ஜஸ்ட் 24,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ 24,000 உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 870 அப்படிங்கிற ஒன் ஆஃப் த சூப்பரான ப்ராசஸர் ஒன்று கிடைக்குது. அதோட பார்த்தீங்கன்னா 64+8+2 அப்படிங்கிற ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப்பு 20MP செல்ஃபி கேமரா 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் அமோஎல்இடி டிஸ்பிளே ஒரு தரமான சூப்பரான டிஸ்பிளே ஒன்று கிடைக்குது. 4500mAh பேட்டரி வித் உங்களுக்கு 67W சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே கொடுக்குறாங்க. அது ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தரமான ஆடியோ அவுட்புட்டு எல்லா விதத்துலையுமே வந்து சூப்பரான இந்த போக்கோ மொபைல் ஜஸ்ட் 24,000. நீங்கள் ஒரு 18,000, 19,000, 20,000 மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 24,000 தற்சமயத்தில் ஆஃபராக இருக்குது. ஆஃபரில் சம்டைம்ஸ் 22,000 இந்த மொபைல் அவைலபிளாக இருக்கும். அப்படி கிடச்சதுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி மொபைல் அப்படின்னா இந்த மொபைலில் சொல்லலாம். டிஸ்பிளே வந்து ஒரு தரமான டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே மட்டும் கிடையாது, ஓவராலாக இது வந்து ஒரு சூப்பரான மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி GT நியோ 3T அப்படிங்கிற ஒரு மொபைல். இதனுடைய 6GB ரேம் 128GB வேரியன்ட் எந்த விதமான கார்டுமே இல்லாமல் உங்களுக்கு தற்சமயத்துக்கு 23,000 அவைலபிளாக இருக்கு. ஸோ 23,000 இந்த மொபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 870 அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ப்ரீமியமான ப்ராசஸர் வித் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான சாய்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 64+8+2 அண்ட் செல்ஃபி பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000mAh பேட்டரி வித் 80W சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 80W சார்ஜரு ஸ்னாப் ட்ராகன் 870 ரியல்மி அப்படிங்கிற ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்ட் நேமு, அதுலேயும் வந்து ப்ரீமியமான ஒரு GT அப்படிங்கிற மொபைல். ஸோ அப்போ ரியல்மி GT நியோ 3T பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 23,000 இதை விட பெஸ்ட்டான பெட்டரான சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 மொபைல்ஸை வாங்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டு சாய்ஸு கடைசியாக சொன்ன அந்த 3 மொபைல்ஸ். ஸோ நீங்கள் விவோவில் T2 5G மொபைல் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி iqoo Z7 மொபைல் வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி போக்கோவில் X5 அப்படிங்கிற மொபைல் வாங்குறதா இருந்தாலும் X5 ப்ரோ மொபைல் வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். அதை விட பெட்டரான சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4 iqoo நியோ 6 அண்டு
இந்த ரியல்மி ஜிடி நியோ 3T. ஸோ இந்த 3 மொபைல்ஸை செலக்ட் பண்ணுங்க. இந்த 3 மொபைல்ஸுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வித் ப்ரைஸோட. ஸோ ஆஃபரில் இதை விட கம்மியான ரேட்டு கிடைச்சது அப்படின்னா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆஃபர் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.